டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாடு பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு. முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு நேரில் ஆறுதல். வயநாடு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் நிலநடுக்கம் எதுவும் பதிவாகவில்லை. மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் விளக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு திமோர் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. சமூக நலன், கல்வி, மகளிர் மேம்பாடு மற்றும் பொது சேவை பணிகளுக்கு பாராட்டு. ரிசர்வ் வங்கி இயக்குநர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடல். பொருளாதார மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. காசா பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 100 பேர் உயிரிழப்பு. பள்ளியில் மக்கள் தங்க வைக்கப்பட்டது தெரிந்தே தாக்குதல் என்று ஹமாஸ் குற்றச்சாட்டு. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெராவத்துக்கு வெண்கல பதக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் என்று தாயகம் திரும்பியது ஆடவர் ஹாக்கி அணி. தில்லி விமான நிலையத்தில் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. விரிவான செய்திகள். நிலச்சரிவால் பெரிதும் உருக்குலைந்த வயநாடு பகுதியை பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். தனி விமானம் மூலம் கேரளா வந்த பிரதமர் நரேந்திர மோடியை கண்ணூர் விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய சுற்றுலா மற்றும் பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை உள்ளிட்ட மலை கிராமங்களை ஆய்வு செய்தார். அவருடன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்று நிலைமைகளை விவரித்தார். ராணுவ வீரர்கள் உருவாக்கிய பாலம் பகுதியை பார்வையிடும் பிரதமர் நிவாரண முகாம்களில் தங்கியிருக்கும் பொதுமக்களையும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிவாரணப் பணிகள் குறித்தும் தேடுதல் பணி குறித்தும் கேட்டறியும் பிரதமர் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துவார். கேரள பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலையே கண்ணூரிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லி திரும்புகிறார். கேரளாவில் வயநாடு மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் நிலநடுக்கம் எதுவும் பதிவாகவில்லை என்று மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. வயநாடு பகுதியில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டதாக செய்தி வெளியாகியிருந்தது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் சுற்றுவட்டார நில அதிர்வு நிலையங்களில் எந்த நிலநடுக்கமும் பதிவாகவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய நில அதிர்வு மையமும் புவி அறிவியல் அமைச்சகமும் இதனை உறுதி செய்துள்ளது. எனவே வயநாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு திமோர் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. 3 நாடுகளில் 6 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திமோர் சென்றடைந்தார். அங்கு டில் நகரில் அவருக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அந்நாட்டு ராணுவ வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு திமோர் நாட்டின் கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
சமூக நலன், கல்வி, மகளிர் மேம்பாடு மற்றும் பொது சேவை பணிகளில் திரௌபதி முர்முவின் தன்னலமற்ற சேவையை பாராட்டும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது குறித்து கருத்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இந்தியா திமூர் நாடுகளின் நட்புறவை மேம்படுத்தும் வகையில் தாம் கௌரவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக திமூர் நாட்டின் அதிபர் ஜோஸ் ரமோஸ் ஹோட்டா மற்றும் பிரதமர் கே ராலா ஜனானா குசமாவ் உள்ளிட்ட தலைவர்களையும் சந்தித்து திரௌபதி முர்மு முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான ஒலிபரப்பு சேவை தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமூரில் வாழும் இந்திய மக்களையும் சந்தித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாடினார். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் சமூக பொருளாதார ரீதியில் மேம்பட்டவர்களுக்கான விலக்கு அளிக்கும் கிரீமி லேயர் நடைமுறை கொண்டுவரப்படாது என்று மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 8 புதிய ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்றும் கிராமப்புறங்களில் 2 கோடி புதிய வீடுகள் கட்டப்படும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார். பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் சமூக பொருளாதார ரீதியில் மேற்பட்டவர்களுக்கான விலக்களிக்கும் கிரீமிலேயர் நடைமுறை எதுவும் கொண்டுவரப்படாது என்று மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். அரசியல் அமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். போக்குவரத்து, உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் 24,657 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 8 புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பிரதமரின் கிராமப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 2024-25 ஆண்டு முதல் 2028-29 ஆண்டு வரை கூடுதலாக 2 கோடி வீடுகளை கட்ட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதே திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று கூறிய அமைச்சர், இந்த வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10 கோடி பேர் பயன்பெறுவார்கள் என்றார். में डिस्कशन हुआ इस पे और 3 करोड़ नए घर बनाने का फैसला लिया गया जिसमें 3,60,000 करोड़ रुपीस का टोटल बजटरी प्रोविजन रहेगा. 2 करोड़ घर रूरल एरियाज में रहेंगे और 1 करोड़ घर अर्बन एरियाज में रहेंगे. தோட்டக்கலையின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டிற்கான திட்டத்தின் கீழ் நாட்டில் தோட்டக்கலைத் துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் லட்சிய தூய்மை தாவர திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மேலும் இயற்கை எரிவாயு மற்றும் புதுப்பிக்கத்தக்க மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உயிரி எரிபொருள் திட்டங்களுக்கு நிதி உதவி அளிப்பதற்காக பிரதமரின் ஜீவன் யோஜனா திட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் உடன் இருந்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்றி இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுதந்திர தினம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தை மீண்டும் மறக்க முடியாத மக்கள் இயக்கமாக கொண்டாட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது முகப்பு படத்தை மாற்றியிருப்பதாக தெரிவித்துள்ள நரேந்திர மோடி, அனைவரும் மூவர்ண கொடியுடன் தங்களது படங்களை பதிவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மூவர்ண கொடியுடன் செல்ஃபி புகைப்படத்தை பதிவிடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை பேணுவதில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்தியா மாலத்தீவு இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்தார்.
அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. முன்னதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீரை சந்தித்தார். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்சங்கர் இரு நாடுகளிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சி, கட்டமைப்பு, பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் டிஜிட்டல் ஒத்துழைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக இந்தியா மாலத்தீவு இடையே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். Friends, as you all know, India, through its unified payment system, UPI, has actually revolutionized digital transactions. In India, it has taken financial inclusion to new levels. Today, 40% of the world's real-time digital payments actually take place in our country. We see this revolution every day in our lives. முன்னதாக சாலை வசதி, சுகாதார மையம், குழந்தைகளுக்கான பேச்சு பயிற்சி மற்றும் சிறப்பு கல்வி உள்ளிட்ட 6 திட்டங்களை இவ்விரு தலைவர்களும் தொடங்கி வைத்தனர். பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து இந்தியாவின் எல்லைப் பகுதிக்குள் ஊடுருபவர்களை கண்காணிக்க நாகாலாந்து அரசு உஷார்படுத்தப்பட்டுள்ளது. அண்டை நாடான பங்களாதேஷில் கலவரம் மற்றும் பதற்ற சூழ்நிலை நிலவுவதால் அங்கிருந்து பொதுமக்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவ காத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் கூச்பிகாரில் உள்ள எல்லைப் பகுதிகளுக்குள் நுழைய பங்களாதேஷ் மக்கள் பெருமளவில் காத்திருந்தனர். எனவே இந்திய பகுதிக்குள் பங்களாதேஷ் மக்களின் ஊடுருவலை தடுக்க எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகளுக்கு நாகாலாந்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்று இந்தியாவின் எல்லைப்பகுதி மாநிலங்கள் முழுவதிலும் பலத்த பாதுகாப்பும் தீவிர கண்காணிப்பும் ஒடுக்கிவிடப்பட்டுள்ளன. உலக சிங்க தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சிங்கங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருவோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிங்கங்களை பாதுகாக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மேலும் வன உயிரின ஆர்வலர்கள் அனைவரும் குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவிற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்று கூறியுள்ள பிரதமர் அப்போது தான் சிங்கங்களின் பாதுகாப்பிலும் நலனிலும் மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை காண முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள சிங்கங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் உயர்ந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் அது மிகப்பெரிய ஊக்கமளிக்கும் செய்தி என்றும் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சிங்கங்களின் சிறப்புகள் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. சிங்கங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி மக்களுக்கு கற்பிப்பதற்காகவும் சிங்கங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காகவும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 10 தேதி உலக சிங்கங்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உலகம் முழுவதும் இன்று சிங்கங்கள் தினத்தையொட்டி உயிரியல் பூங்காக்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. காட்டின் ராஜா என அழைக்கப்படும் சிங்கத்தை வீரத்திற்கு உதாரணமாக குறிப்பிடுகிறார்கள். பூனை இனத்தைச் சேர்ந்த இந்த கம்பீரமான விலங்கு நமது பாதுகாப்பின் அவசியத்தை நினைவூட்டுகிறது. காடுகள் அழிப்பு, வேட்டையாடுதல், மனிதர்களுடனான மோதல், காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடர் உள்ளிட்ட காரணங்களால் சிங்கங்களின் வாழ்வு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. உலகின் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரை 2 லட்சத்திற்கும் மேல் இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை தற்போது வெறும் 20,000 குறைந்துவிட்டது. அவற்றிலும் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தற்போது 500 என்ற அளவில் உள்ளது. இந்தியாவில் 2015 523 இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2020 கணக்கின்படி 674 உள்ளது. அழிவின் விளிம்பில் இருக்கும் சிங்கங்களை பாதுகாக்க இந்நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம்.
ரிசர்வ் வங்கி இயக்குநர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். 2024-25 மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் மற்றும் ரிசர்வ் வங்கியின் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். பொருளாதார மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. வங்கி சீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டதாக இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். So my emphasis with the banks has always been, and I thought in the last 2 days when after the MPC Governor Reserve Bank addressed the media, he's placed rightly the emphasis on that. So my emphasis also would be the same with the banks, and I in fact will be meeting with the banks for various reasons to take up government's priority sector lending area, emphasis on some of the government schemes, and also in that process talking to them about how it is important for them to go back to collecting deposit, the old fashioned, get back to collect deposit from everybody, which means banks, RBI has given them some liberty in managing the interest rates. Using that liberty, they should make deposit attractive. வங்கிகள் டெபாசிட் விகிதங்களை நிர்ணயம் செய்து வட்டி விகிதங்களை நிர்ணயம் செய்வதாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப வங்கிக்கு வங்கி இது மாறுபடும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்ற 60 ஆண்டுகளுக்கும் மேலாக மிகப்பெரிய பங்களிப்பை அளித்தவர் சுதந்திர போராட்ட தியாகி அம்பலவாணன் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இன்றைய தினம் சுதந்திர போராட்ட தியாகியும் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தின் முன்னோடிகளில் ஒருவருமான சிஹெச் அம்பலவாணனின் இல்லத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். அவினாசி நகரம் வளர முக்கியமான காரணமாக இருந்தவர் அம்பலவாணன் என்று கூறியுள்ள அண்ணாமலை, தான் இறந்த பின்னும் இச்சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது கண்களையும் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் கல்விக்காக தனது உடலையும் தானமாக வழங்கி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கும் அம்பலவாணனின் புகழை போற்றுவதாக தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியின் முன்னோட்டமாக வாக்காளர்களின் விவரங்களை வீடு வீடாக சரிபார்க்கும் பணி வருகிற 20ஆம் தேதி தொடங்குகிறது. அக்டோபர் 18ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி அலுவலர்கள் மூலமாக சரிபார்க்கும் பணி நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். இந்த பணிக்கான கால நிர்ணய அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அக்டோபர் 29ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு முன்பாக வாக்காளர்களின் விவரங்களை வீடு வீடாக சேகரிக்கும் பணிகள் தொடங்க உள்ளதாகவும் இந்த பணிகளை வாக்குச்சாவடி அலுவலர்கள் மேற்கொள்வார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் வரைவு வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்காக அக்டோபர் 29ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் நபார்டு வங்கி நடத்தும் கைத்தறி திருவிழா கண்காட்சி குறித்த இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கைத்தறி தினத்தை முன்னிட்டு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி தமிழ்நாடு மண்டல அலுவலகம் கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை சென்னை நுங்கம்பாக்கம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நடத்துகிறது. இந்த வருஷம் சிறப்பான ஆடைகள்லாம் நீங்க உற்பத்தி பண்ணிருப்பீங்களா சார்? இந்த வருஷத்துல என்னென்ன அந்த கைத்தறியிலிருந்து சிறப்பான ஆடைகள் எந்தெந்த ஊரில் இருந்து அதெல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கு? திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நெசவாளர்கள் செய்த பட்டு சேலைகள் வந்திருக்கிறது. அதே மாதிரி அருப்புக்கோட்டையிலிருந்து பருத்தி சேலைகள் வந்திருக்கிறது. அதை தவிர நெல்லூர் ஆந்திர பிரதேச மாவட்டம் நெல்லூர்லேருந்தும் நால்கொண்டாலிருந்தும் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் வந்து ஒரு 10 லட்சம் நெசவாளர்கள் இருக்கிறதாக கணக்கு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் நலிவடைஞ்சிட்டே போகிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மாதிரி அந்த தொழிலும் நலிவடைந்து கொண்டே போகிறது. 1500 வருஷமாக இருக்கக்கூடிய தொழிலை மீட்டெடுக்கணும்னா இந்த மாதிரி பொருட்களை நாம கண்டிப்பாக சப்போர்ட் செய்யணும். மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் விருதுநகர் மாற்றுத்திறனாளிகளால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு பொருட்களும் விற்பனைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. 240 குடும்பங்கள் எங்களுடைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் விடுதியின் மூலமாக பயன்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 45 நாள் ட்ரைனிங் நபார்டு வங்கி மூலமாக கொடுத்து சோப்பாயில் பினாயில் மற்றும் ஊதுபத்தி சாம்பிராணி போன்ற மாற்றுத்திற உபயோகப் பொருட்கள் தயார் பண்ணி நாங்கள் கடைகளுக்கு வெளி மார்க் வெளியே இந்த விருதுநகர் மதுரை இந்த போன்ற ஏரியாக்களுக்கு ட்ரெயின் மூலமாக போய் சேல்ஸ் பண்ணி எங்களுடைய வருமானத்தை பார்த்துட்ருக்கோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கைத்தறி திருவிழாவில் ஆடைகள் மற்ற பொருட்களும் வந்து இங்கே விற்பனைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி அகர்பத்திகள் போன்ற பொருட்களும் மற்ற கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய பொருட்களும் இந்த திருவிழாவில் இடம்பெற்றிருக்கிறது. டிடி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன். இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் செயல் தலைவருமான ஹேமந்த் சோரன் இன்று தனது 49வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சியில் உள்ள மேஜர் சரவணன் நினைவு ஸ்தூபி அருகே 24 மணி நேரமும் பறக்கும்படி 52 அடி உயரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது. கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த திருச்சியைச் சேர்ந்த மேஜர் சரவணனுடைய தியாகத்தை போற்றும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் நினைவு ஸ்தூபி அமைக்கப்பட்டுள்ளது. கார்கில் போரின் 25வது ஆண்டு வெற்றி விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவரது நினைவு ஸ்தூபி அருகே 52 அடி உயரம் உள்ள 24 மணி நேரமும் பறக்கும் வகையில் தேசிய கொடி ஏற்ற முடிவெடுக்கப்பட்டது. அதற்காக அரசிடமிருந்து முறையான அனுமதி பெற்று மேஜர் சரவணன் நினைவு அறக்கட்டளை சார்பாக அவரது 52வது பிறந்த தினமான இன்று 52 அடி உயர தேசிய கொடி ஏற்றப்பட்டது. உலக பழங்குடியின தின விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனமாடி தலையில் தேங்காய் உடைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற குருமன்ஸ் இனத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்களின் இந்த கொண்டாட்டத்தின் போது குலதெய்வத்திற்கு கற்பூரமேற்றி பூஜைகள் செய்யப்பட்டன. திரு குற்றாலநாதர் சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தை கண்டித்து 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குற்றாலத்தில் முழு கடையடைப்பு நடத்தப்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். வாடகை பாக்கி முழுவதையும் செலுத்திவிட்டாலும் வாடகை உரிமம் ரத்து என்ற அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும், கொரோனா கால 1 வருட வாடகை பாக்கியை தள்ளுபடி செய்ய வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கு இன்று இரவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தாம்பரத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம், சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக காலை 6:40 மணிக்கு திருச்சியை சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருச்சியிலிருந்து 4:10:30 புறப்பட்டு தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்திற்கு நாளை மறுநாள் காலை 5:50 மணிக்கு வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கிழக்கு காசாவின் தராஜ் மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 100 பேர் கொல்லப்பட்டனர், 50க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். பாலஸ்தீனத்தின் காசா முறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடைபெற்று வருகிறது. சுமார் 1 ஆண்டாக நடைபெற்று வரும் இந்த போரில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 30,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பள்ளியில் ஏராளமான பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதை தெரிந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது.
பிரேசில் நாட்டின் சாவ் பாலோ அருகே பயணிகள் விமானம் ஒன்று குடியிருப்பு பகுதி மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் இருந்த 62 பேர் உயிரிழந்தனர். நேற்றிரவு நிகழ்ந்த இந்த விபத்தில் குடியிருப்பு பகுதி பெரும் சேதமடைந்தது. ஆனால் நல்ல வாய்ப்பாக குடியிருப்பில் உள்ள யாரும் இந்த விபத்தில் காயமடையவில்லை. பரானாவின் கேஸ்காவெல்லில் இருந்து சாவ் பாலோ சென்ற அந்த விமானத்தில் இருந்த விமான குழுவினர் உட்பட 57 பயணிகளும் இறந்தனர். இந்த விபத்து தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள காட்சிகளில் விமானம் நடுவானில் கட்டுப்பாட்டை இழந்து சுழல்கிறது. பின்னர் அப்பகுதியில் உள்ள வீடுகளின் மீது தலைகீழாக கவிழ்ந்து விழுகிறது. சில நொடிகளில் விமானத்தின் பகுதி தீப்பிடித்து எரிகிறது. பின்னர் விமானத்தில் இருந்து பெரும் அளவிலான கரும்புகை வெளியேறுகிறது. விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ள பிரேசில் விமான நிறுவன அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெராவத் வெண்கலம் வென்று சாதனை படைத்துள்ளார். இவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற 57 கிலோ எடை பிரிவில் ஆடவருக்கான ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெராவத் போட்டோரிக்கோ நாட்டைச் சேர்ந்த டாரியன் டோய் க்ரூஸை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் அமன் ஷெராவத் 13-5 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு வெண்கல பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார். இதன் மூலம் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. இதற்கு முன் அமன் ஷெராவத் ஆசிய சாம்பியன்ஷிப்பிலும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக சாம்பியன்ஷிப்பிலும் தங்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றுள்ள அமன் ஷெராவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இளம் வயதில் பதக்கம் வென்றுள்ள அமனுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருப்பதாகவும் சமூக வலைதள பதிவில் திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார். அமன் ஷெராவத்தின் பொறுமையையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் நினைத்து தேசம் பெருமை கொள்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அமன் ஷெராவத்தின் இந்த சாதனையை நாடு முழுவதும் கொண்டாடுவதாக கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றுள்ள அமன் ஷெராவத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வீரர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். இவர்களுக்கு புதுதில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய ஹாக்கி அமைப்பின் நிர்வாகிகளும் விளையாட்டுத் துறையின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்று வீரர்களை அன்புடன் வரவேற்றனர். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய அணி ஸ்பெயினை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் சிறப்பாக ஆடிய இந்திய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் 2 கோல்களை அடித்து வெற்றிக்கு வலு சேர்த்தார். இதன் மூலம் இந்திய அணி தொடர்ந்து 2வது முறையாக ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் 3 24 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.